வணக்கம். இது தினமொரு தகவல். நான் ஐஸ்வர்யா. இன்னைக்கு யாரை பத்தி பேச போறேன்னு பாத்தீங்கன்னா, டி எஸ் கனகா. இவங்க இந்தியால மட்டும் இல்ல, ஏசியாலேயே ஃபர்ஸ்ட் விமன் நியூரோசர்ஜன். இவங்க மெடிக்கல் ஃபீல்டுக்கு இவங்களுடைய கான்ட்ரிபியூஷனும் செல்ஃப்லெஸ்னஸும் இவங்கள பேஷண்ட் மத்தியில ஒரு சாம்பியனாவே நிக்க வச்சதுன்னு தான் சொல்லணும். இவங்களுடைய ஃபுல் நேம் டி எஸ் கனகா. இந்த டி எஸ்க்கு என்ன எக்ஸ்பான்ஷன் பாத்தீங்கன்னா, தஞ்சாவூர் சந்தான கிருஷ்ணன் கனகா. தஞ்சாவூர்ல இருந்து போன ஒரு பொண்ணு இந்தியா லெவல்ல மட்டும் இல்லாம ஏசியா லெவல்ல ஃபர்ஸ்ட் விமன் நியூரோசர்ஜன் ஆனதுங்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். இதில் மட்டும் இல்லாம இவங்க எந்த வருஷம் பிறந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, 1932 பிறந்த இவங்க 2018 இறந்திருக்காங்க. இவங்க வெறும் ஃபர்ஸ்ட் விமன் நியூரோசர்ஜனா மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு நிறைய புது விஷயத்த இன்ட்ரடியூஸ் பண்ணவங்களாவும் இருந்திருக்காங்க. உதாரணத்துக்கு கிரானிக் எலக்ட்ரோட் இம்ப்ளான்ட், இத ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்தியால பண்ணவங்களே இவங்க தான். இந்த கிரானிக் எலக்ட்ரோட் இம்ப்ளான்ட் அப்படின்னா என்னன்னா, இது ஒரு டிவைஸ். இந்த டிவைஸ பிரெயின்ல லாங்கர் பீரியடுக்கு இன்சர்ட் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாம ஏர்லி 1975 டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் அப்படிங்கறத இவங்க தான் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன், அதாவது டிபிஎஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹார்ட்டுக்கு எப்படி ஃபேஸ் மேக்கர் வைப்பாங்களோ அதே மாதிரி பிரெயினுக்கும் ஒரு ஃபேஸ் மேக்கர் வைப்பாங்க. பிரெயினோட ஆக்டிவிட்டிஸ கண்ட்ரோல்டு மேனர்ல சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு டிவைஸ் இது. இந்த பிரெயினுக்கு வைக்கிற ஃபேஸ் மேக்கரை இந்தியால பண்ண ஆரம்பிச்சதும் கனகா தான். 1960 பாலசுப்ரமணியம், எஸ் கல்யாணராமன் மாதிரி லெஜெண்டரி ப்ரொஃபசர்ஸ் கூடயே ஒர்க் பண்ணிருக்காங்க. நியூரோ சர்ஜரி பீல்ட பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஜாம்பவான்கள்னே சொல்லலாம். இவங்க ரெண்டு பேர் கூட ஒர்க் பண்ணதோடைய ரிசல்ட்டா இவங்க பண்ண ரிசர்ச்சுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சது. இவங்க எந்த ஃபீல்ட்ல ரிசர்ச் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டீரியோடாட்டிக் சர்ஜரிங்கிற ஃபீல்ட்ல ரிசர்ச் பண்ணிருந்தாங்க. ஆரம்ப காலத்துல இவங்க லைஃப் ரொம்ப சாதாரணமா இருந்திருக்கு. தஞ்சாவூர்ல 8 குழந்தைகளோட பிறந்த இவங்க பிறந்திருக்காங்க. இவங்க அதாவது இவங்க கூட பிறந்தவங்க 8 பேர். இவங்க அம்மா பேரு பத்மாவதி, அப்பா சந்தான கிருஷ்ணன். அப்பா வந்து ரெண்டு பொசிஷன்ல இருந்திருக்காரு, டெபுட்டி டைரக்டர் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்டராகவும் மெட்ராஸ் டீச்சர்ஸ் காலேஜோடைய பிரின்சிபலாகவும் இருந்திருக்காரு. ஆரம்பத்துல இவங்க ஸ்பிரிச்சுவல் ஸ்டடீஸ்ல தான் இன்வால்வ் ஆயிருந்திருக்காங்க. கொஞ்ச நாள் வரைக்கும் வெறும் ஆன்மீக படிப்பு மட்டும் போதும் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீக படிப்புல மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்திருக்காங்க. காலப்போக்குல இவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, மெடிசன் மேல இவங்களுக்கு ஒரு தீராத தாகம் இருக்கு, இவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டே மெடிசன்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மெடிசன் படிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா தான் எம்பிபிஎஸ், எம்எஸ், பிஹெச்டின்னு நிறைய படிச்சு ஒரு பெரிய சர்ஜனா ஆயிருக்காங்க. 1954 எம்பிபிஎஸ் முடிச்சாங்க இவங்க. 1963 எம்எஸ் ஜெனரல் சர்ஜரியில எம்எஸ் வாங்கினாங்க. 1968 எம்சிஹெச் அதாவது மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி இன் நியூரோ சர்ஜரியில பட்டம் வாங்கினாங்க. 1968 மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி முடிச்சதுக்கு அப்புறமா பிஹெச்டி பண்ண ஆரம்பிச்சாங்க. 1972 பிஹெச்டியும் வாங்கினாங்க. எதுல வாங்கினாங்கன்னு பாத்தீங்கன்னா, எவல்யூஷன் ஆஃப் ஸ்டீரியோடாட்டிக் சர்ஜரியில பிஹெச்டி பண்ணாங்க இவங்க. கிட்டத்தட்ட 20 வருஷம் பிரேக் விட்டு ஸ்கூல்ல பாதியில நிறுத்தின தன்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டடீஸ்லயும் போய் அதையும் கம்ப்ளீட் பண்ணி, அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டடீஸ்ல கம்ப்ளீட் பண்ணி அதுலயும் ஒரு டிகிரி வாங்கினாங்க. டிஹெச்இடி அப்படிங்கிற டிகிரியை 1983 வாங்கினாங்க. அந்த காலத்துல நியூரோ சர்ஜன் அப்படிங்கறதே ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்காங்க. அதுவும் ஃபீமேல் நியூரோ சர்ஜன் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப கம்மி. அவங்களுடைய நம்பர்ஸ் விரல் விட்டு எண்ணிடலாம். வேர்ல்ட் லெவல்ல டயானா பெக் 1956 ஆயிசிமா அல்டினாக் அப்படிங்கிறவங்க 1959 ரொம்ப பாப்புலரா இருந்திருக்காங்க. இவங்களுக்கு அப்புறம் கனகா தான் ரொம்ப பாப்புலரா இருந்திருக்காங்க வேர்ல்ட் லெவல்ல நியூரோ சர்ஜன் டிபார்ட்மெண்ட்ல. 1960 ஃபர்ஸ்ட் ஸ்டீரியோடாட்டிக் ப்ரொசீஜரை சென்னையில இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த ப்ரொசீஜரை பண்ணது ஒரு பெரிய டீம். இவங்களுடைய இந்த டீமோடைய ஹெட்டா யார் இருந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ராமமூர்த்தி அப்படிங்கிறவரு இருந்தாரு. இந்த டீம்லயே ஃபர்ஸ்ட் அப்பாயிண்ட் ஆன டீம்லயே கனகா அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. அந்த ப்ரொசீஜர் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் ஸ்டீரியோடாட்டிக் ப்ரொசீஜர் சென்னையில பெர்ஃபார்ம் பண்ணும்போது கனகாவும் அங்க இருந்திருக்காங்க. இதுக்கு அப்புறமா நிறைய சக்சஸிவ் ஸ்டீரியோடாட்டிக் சர்ஜரிஸையும் ப்ரொசீஜரையும் கனகாவே இண்டிவிஜுவலாவே பண்ணிருக்காங்க. சினோ இந்தியன் வார் நடந்துட்டு இருந்தப்போ 1962 1963 வரைக்கும் ஒரு வருஷம் இந்தியன் ஆர்மிக்காக கமிஷன் ஆபிசரா ஒர்க் பண்ணிருக்காங்க. இவங்க ஒர்க் பண்ணதுலயே மேக்சிமம் ஹாஸ்பிட்டல்ஸ் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் ஒர்க் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட், ஹிந்து மிஷன் ஹாஸ்பிட்டல்ங்கிற மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல்லையும் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல டீச்சும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க.
சர்வீசஸ்னு பாத்தீங்கன்னா நிறைய சர்வீசஸ் பண்ணிருக்காங்க, நிறைய ஃப்ரீ சர்ஜரிஸ், நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ், நிறைய கன்சல்டேஷன் ஃப்ரீயாவே பண்ணிருக்காங்க. முக்கியமா சொல்லணும்னா திருமலா திருப்பதி தேவஸ்தானம் டிடிடியில 30 வருஷத்துக்கும் மேல அங்க ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. சர்ஜரிஸ்க்கும் சரி கன்சல்டேஷனுக்கும் சரி 30 வருஷத்துக்கு மேல அங்க சர்வீஸ் பண்ணிருக்காங்க இவங்க. இவ்வளவு படிச்சிருந்தாலும் இன்னும் படிக்கணும் இன்னும் படிக்கணும்ங்கிற அவங்க தாகத்துக்காக இவங்க ஜப்பான் போனாங்க. இவங்களுடைய ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப் ஜப்பான்ல தான். வேர்ல்ட் லெவல்ல 3 பிளேஸ்ல தான் ஸ்டீரியோடாட்டிக் ப்ரொசீஜர் ரொம்ப பாப்புலர். அதுல ஒரு இடம் ஜப்பான்ல இருக்கிற டோக்கியோ. அங்க போய் ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாங்க. எதை பத்தி பாத்தீங்கன்னா நர்வ் ஸ்டிமுலேஷனுக்காகவும் பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்காகவும் ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாங்க இவங்க. இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய சர்ஜரிஸ் இந்த நர்வ் ஸ்டிமுலேஷன்லயும் பெயின் மேனேஜ்மெண்ட்லயும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாங்க. 1990ல இவங்க ரிட்டையர் ஆனாங்க. அபிஷியலா ரிட்டையர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எந்த சர்ஜரிஸ்லயும் அந்த அளவு ஈடுபடல இவங்க. எந்த பிரைவேட் ஃபர்ம்காகவும் ஒர்க்கும் பண்ணல. கன்சல்டேஷன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க இவங்க. 1996ல ஏசியன் விமன் நியூரோசர்ஜிக்கல் அசோசியேஷனுடைய பிரசிடென்ட் ஆனாங்க இவங்க. அந்த டைம்ல தான் இவங்கள ஃபார்மலா அக்னாலேஜ் பண்ணாங்க. ஏசியாலேயே ஃபர்ஸ்ட் விமன் நியூரோசர்ஜன் இவங்க தான் அப்படின்னு ஹானர் பண்ணது அப்போதான். அது மட்டும் இல்லாம மெட்ராஸ் நியூரோ டிரஸ்டோடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டும் வாங்கியிருக்காங்க இவங்க. இவங்க தன்னுடைய சொந்த செலவுல ஒரு ஹாஸ்பிட்டல் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தன்னுடைய அப்பா அம்மா பேரையே வச்சு ஸ்ரீ சந்தான கிருஷ்ணா பத்மாவதி ஹெல்த் கேர் அண்ட் ரிசர்ச் பவுண்டேஷன் அப்படின்னு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல 7 மக்களுக்கு ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட்டும் ஈவன் சர்ஜரிஸ் கூட பண்றாங்க. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னையில தான் இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல்லயே நிறைய வருஷம் சர்வீஸ் பண்ணிருக்காங்க கனகா. இவங்க எம்எஸ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க லைஃப்ல ஒரு பெரிய டிராஜடி நடந்தது. இவங்க தம்பி ஒரு பெரிய ஹெல்த் இஷ்யூவால இறந்து போயிட்டாரு. இந்த இறப்புக்கு அப்புறம் அவங்க ரொம்ப மனசளவுலயும் சரி உடம்பளவுலயும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த டிப்ரெஷன்ல இருந்து அவங்களால வெளியவே வர முடியல. இந்த டிப்ரெஷனுக்கு அப்புறம் ஒரு பெரிய முடிவும் எடுத்தாங்க. தன்னுடைய லைஃப முழுக்க முழுக்க பேஷண்ட்ஸ்க்காகவும் மெடிக்கல் ஃபீல்டுக்காகவும் அர்ப்பணிக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கல்யாணமே பண்ணிக்காம சிங்கிளாவே வெறும் பேஷண்ட்ஸ் சர்ஜரிஸ் மெடிக்கல் ஃபீல்ட்லயே வளம் வந்திருக்காங்க இவங்க. ஆரம்ப காலத்துல நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க, நிறைய அவமானப்பட்டிருக்காங்க, நிறைய புறக்கணிப்புகளை சந்திச்சிருக்காங்க கனகா. குறிப்பா சொல்லணும்னா எம்எஸ் படிக்கும் போது இவங்களுடைய ப்ரோக்ராம் லீடர்ஸ் இவங்களுக்கு சான்ஸை கொடுத்தது இல்லையா. அப்ப இருந்தது எல்லாருமே மேல் டாக்டர்ஸ் மேல் சர்ஜன் அப்படிங்கறதுனால அவங்களுக்கு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்களாம். இவங்களுக்கு யாருமே சான்ஸை கொடுத்தது இல்ல. இதுக்கப்புறமா அவங்களுடைய ஹையர் அபிஷியல்ஸ போய் மீட் பண்ணி நிறைய வாட்டி எனக்கும் சான்ஸ் கொடுங்க, ஒரு சர்ஜரியாவது பண்ணாதானே என்னுடைய மெடிக்கல் கேப்பபிலிட்டிய நான் ப்ரூவ் பண்ண முடியும்னு கேட்டதுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு சர்ஜரிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே நிறைய சக்சஸ்ஃபுல் சர்ஜரிஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. இவங்க நிறைய சக்சஸ்ஃபுல் சர்ஜரிஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் வெளி உலகத்துக்கும் சரி எல்லாருக்குமே சரி கனகான ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் ஃபர்ஸ்ட் விமன் நியூரோ சர்ஜன் அப்படிங்கறது தெரிய ஆரம்பிச்சது. இவங்க ரொம்ப நல்லா ஷைனும் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. வெறும் மெடிக்கல் ஃபீல்ட்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாம நிறைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ்லயும் கனகா பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. ஒரு ரெக்கார்டும் ஒன்னு பண்ணிருக்காங்க லிம்கா புக்ல. லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் படி இவங்க நிறைய தாட்டி பிளட் டொனேட் பண்ணிருக்காங்க. அதாவது ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பிளட் டொனேஷன் பை அன் இண்டிவிஜுவல் அப்படின்னு ஒரு ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. 2004 வரைக்கும் இவங்க 139 டைம்ஸ் பிளட் டொனேட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி அதுவும் சாக்ரிஃபைசிங் பர்சனாலிட்டி இந்தியால தமிழ்நாட்டில் இருக்கிறதே பெருமைதான். இந்த சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா என் சேனலை தொடர்ந்து பாருங்க. பை பை.